ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கொடைக்கானல் போகிறோம். அடுக்கம் வழியாக போகிறோம். அடுக்கம் வழியாக வந்து கொடைக்கானல் போகிறது ஒரு சவாலான பயணம், ஆபத்தான பயணம் கூட. நம்ம மற்றவங்க இதில் ரிஸ்க் எடுக்க வேண்டாம். ரோடு சரியான பிறகு போங்க. இந்த வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதில் பல சுவாரஸ்யமான தகவல்கள் இருக்குது. அடுக்கம் பற்றியும் அடுக்கம் சுற்றி உள்ள கிராமங்களை பற்றியும் நிறைய விஷயங்கள் இருக்குது. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்க வீடியோக்குள்ளே போவோம். பெரியுள்ளத்துலேருந்து கரெக்டாக 11 கிலோமீட்டர் அடுக்கம். சவாலான பயணம் எதுக்கு சொன்னேன்னா, செங்குத்தான ரோடு நீங்கள் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க, இந்த வீடியோவில் இப்போ பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. செங்குத்தான ரோடு, ஹேர்பின் பெண்ட் அதிகமாக உள்ள ஒரு ஏரியா, ரொம்ப கவனமாக போகணும். அதே மாதிரி இந்த அடுக்கம் பகுதியை சுற்றி வந்து நிறைய கிராமங்கள் இருக்குது. கிராமத்தில் நல்ல ஒரு அதிக மக்கள் கொஞ்சம் வசிக்கிறாங்க. அவங்களுக்கு அடிப்படையான தேவைகள் வந்து இங்கே இல்லை. அடிப்படை தேவைகள்னா ஹாஸ்பிட்டல் இது எதுவுமே இங்கே இல்லை. ஆனால் வீட்டுக்கு வீடு 2-வீலர், ஒரு சில வீடுகளில் 4-வீலர் இருக்குது. அதனால் போக்குவரத்துக்கு அவங்களுக்கு எந்த வித பிரச்சனையும் இருக்காது. அந்த ரோடு பிளாக் ஆகிடுச்சுன்னா தான் கீழே பெரியோலை வர்றது கஷ்டம். எல்லாமே பெரிய கொடைக்கானல் போகணும், இல்லாட்டினா வத்தலை கொண்டு வரணும். அந்த மாதிரி ஒரு ஏரியாவில் மக்கள் வசிச்சுட்டு இருக்காங்க. இங்கே விவசாயம் தான் மெயினான ஒரு தொழிலாக இருக்குது. விவசாயம்னாலும் பீட்ரூட்டு, பீன்ஸு, இந்த உருளைக்கிழங்கு, வெள்ளைப்பூடு இதெல்லாம் அதிகமாக இங்கே பயிரிட்டுருக்காங்க. கேரட்டு, நூக்கள் இந்த மாதிரி அதிகமாக பயிரிட்டுருக்காங்க. வீட்டு வீடு வந்து மாடு, ஆடு, கோழி இதெல்லாம் வளர்த்துட்ருக்காங்க. இங்கே பெரும்பாலும் இயற்கை விவசாயத்தை ரொம்ப விரும்புகிறாங்க. இயற்கை உரங்களை தான் பயன்படுத்துகிறாங்க. அதனால் இங்கே விளையக்கூடிய காய்கறிகளாக இருக்கட்டும், பழங்களாக இருக்கட்டும், ஓரளவுக்கு நல்ல டேஸ்டியாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்குது. இந்த விளையக்கூடிய காய்கறிகள் பூராமே பெரியோலை மார்க்கெட்டுக்கும் வத்தலக்குண்டு மார்க்கெட்டுக்கும் தான் அனுப்புகிறாங்க. கொடைக்கானல்லேருந்து வெள்ளைப்பூடு ஃபேமஸான மார்க்கெட்டு, வெள்ளைப்பூடு மார்க்கெட்டு இப்போ வடுகப்பட்டிக்கு தான் வருது. இங்கே ஒரு 25-30 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் வந்து இந்த அளவுக்கு ரோடு வசதி இல்லை. ஒத்தையடி பாதை மாதிரி தான் இருக்கும். இங்கேருந்து பொருட்கள் சுமைகளை கொண்டு வர்றதுக்கு குதிரைகளையும் கழுதைகளையும் தான் பயன்படுத்தியிருக்காங்க. அதே மாதிரி இங்கே மக்கள் அதிகமாக இருக்கிறனால இங்கே எலெக்ஷன் பூத் இருக்குது. எலெக்ஷன் நடத்துறதுக்கு வந்து அந்த எலெக்ஷன் பாக்ஸ், அதாவது ஓட்டு பெட்டி இதெல்லாம் வந்து குதிரைகள் மூலமாக தான் கொண்டு வந்து நடத்திட்டு, நைட்டு லேட் ஆகிடுச்சுன்னா மறுநாள் காலையில் கிளம்பி போயிருக்காங்க எலெக்ஷன் ஆஃபீஸர்ஸ் எல்லாமே. இதெல்லாம் நான் சின்ன வயசில் வந்து பத்திரிக்கையில் வந்து செய்திகளை நான் படித்தது. அப்படி தான் இந்த ஏரியா இருந்தது. இப்போ ஓரளவுக்கு நல்ல இந்த ரோடு வசதி வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுவுமே வந்து 6 மாதத்துக்கு ஒருக்கா டேமேஜ் ஆகிக்கிட்டே தான் இருக்குது. ஒரு ப்ராப்பரான ரோடை வந்து இன்னும் இந்த மக்களுக்கு இந்த கவர்மெண்ட்டு கொடுக்கல அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இப்போ நீங்கள் பார்த்துக்கிற இடம் பார்த்தீங்கன்னா ஒரு பகுதி ரோட்டவே காணாம், ரோடு வந்து பார்த்துட்டு மேலே வந்து அப்படியே சரிஞ்சிருக்கு, பகுதி ரோடே இல்லாமல் இருக்குது. அதில் தான் இப்போ நம்ம ட்ராவல் பண்ணி கொடைக்கானல் போக போகிறோம். பாருங்கள், அந்த இதில் பகுதி ரோடே இல்லை. அங்கேனாலும் பகுதி ரோடு தான் காணாமல் போச்சு. இங்கே முழு ரோடுமே காணாமல் போச்சு. வடிவேல் சொன்னது தான் ஞாபகம் வருது, எங்கடா கிணத்தை காணாம் அப்படிங்கிற மாதிரி ரோட்டையே காணாம். மறுபடியும் ஒத்தையடி பாதையில் தான் நம்ம ட்ராவல் பண்ணும்படியாக இருக்கும் போருக்கு. இது எவ்வளோ தூரத்துக்கு போகணுங்கிறது தெரியலை. வாங்க போய் பார்ப்போம். இந்த ஒத்தையடி பாதையிலேயே வந்து 2-வீலரை கொண்டு போவோம். வாங்க. ரோடு ரொம்ப அநியாயத்துக்கு டேமேஜ் ஆகிருக்கு. ஒத்தேடி பாதையில் தான் போகணும்.
அப்படின்னு இருக்கு. ஆனால் இந்த எந்த பாதை நேரம் போவேங்கிற மாதிரி அசால்ட்டாக நம்ம ஹீரோ இந்த நிற்கிறார் பாருங்க, இவர் தான் அசால்ட்டாக போய் வராருல. அதனால் எந்த கவலையும் இல்லாமல் நம்ம ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துக்கிருக்க இந்த இடம் வந்து அடுக்கம் வியூ பாயிண்ட்டு. இந்த இடத்துலேருந்து பார்த்தோம்னா நிறைய மலைகளை பார்க்கலாம். அடுக்கடுக்கான மலைகளுக்கு மத்தியில் அமைஞ்சிருக்கிறதுனால இந்த ஊருக்கு பேர் அடுக்கம்னு வந்துச்சா என்னங்கிறது தெரியலை. ஆனால் பார்க்குறக்கு அருமையான இடம் இந்த இடம். போனீங்கன்னா கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு மனசை லேசாக்கிட்டு கிளம்புங்க. இந்த இடம் அவ்வளவு சூப்பரான இடம், பார்க்குறக்கு க்ரீனிஷாக நல்லாயிருக்கும். இந்த ஏரியாவில் வனவிலங்குகள் நடமாட்டம் அதிகமாக இருக்குது. வன விலங்குகள் வந்து தோட்டத்துக்குள்ளே போய் பயிர்களை நாசம் பண்ணிடுது, வீடுகளுக்குள்ளே வந்துடுதுங்கிற காவண்டி மின்வேலி அமைச்சு பயிர்களையும் தங்களையும் பாதுகாத்துக்கிறாங்க இந்த ஊர் மக்கள். அடுக்கும் ஏரியாவை கடந்தானே தாமரைக்குளம்னு ஒரு போர்டு தெரியுது. அந்த ஊர் ரோட்டு மேலேருந்து பார்க்குறதுக்கு ரொம்ப பள்ளத்தில் அமைஞ்சிருக்கு. அந்த ஊர் ரோட்டு மேலேருந்து பார்க்குறதுக்கே வந்து அவ்வளவு சூப்பராக இருக்குது. எப்படியாவது ஒரு நாள் போய் அங்கே தங்கன் போல் இருக்குது. அந்தளவுக்கு ஒரு அருமையான லொக்கேஷன். போனீங்கன்னா அதையும் பாருங்கள். அதேமாதிரி இந்த ஏரியாவும் யூகப்ளிட்டஸ் மரங்கள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த ஏரியாவுக்குள்ளே வரும்போது ரொம்ப குளிரும், அப்படியே உடம்பே நடுக்கம் கொடுத்துரும். அப்படி ஒரு ஏரியா இது. இதுவும் பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்கெலாம் இந்த லொக்கேஷன் ரொம்ப அருமையான இடம். இப்போ நம்ம பெருமாள் மலை அடுக்கம் செக் போஸ்ட்டுக்கு வந்தாச்சு. ஈவினிங் 5:00 மேலே வந்து இங்கே பெர்மிஷன் இல்லை, அதுக்கு முன்னாடியே வந்தோம்னா நம்ம கீழே இறங்கிடலாம். இதுதான் பெருமாள் மலை செக் போஸ்ட்டு. ஒரு வழியாக கொடைக்கானல் வந்தாச்சு. கொடைக்கானல் என்ட்ரன்ஸ்லேயே வந்து ஒரு டோல்கேட், நகராட்சிக்கு கொடைக்கானல் நகராட்சிக்கு சொந்தமான ஒரு டோல்கேட்டு. கொடைக்கானலுக்குள்ளே என்ட்ரானே நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய இடம் சில்வர் ஃபால்ஸ். சில்வர் ஃபால்ஸ்னு எதுக்கு பேர் வச்சாங்கன்னு தெரியல, இப்படி வெள்ளி மாதிரி அருவி விழுகிறனால கண்டு சில்வர் ஃபால்ஸ்னு வச்சுருக்கலாம். அடுத்து நம்ம போட் ஹவுஸுக்கு போகிறோம். லேக் வியூ எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்ப்போம். கொடைக்கானல் லேக்கு போகலாம். இதுதான் கொடைக்கானல் லேக் போட் ஹவுஸுக்கு வந்தாச்சு. ஃப்ரீயாக இருக்குது பாருங்க, பார்த்தீங்களா, அவ்வளவு ஃப்ரீயாக இருக்குது. சம்மர் ஹாலிடேஸில் வந்து இங்கே கூட்டம் பெரிய லெவலில் இருக்கும், அவ்வளவு கூட்டம் இருக்கும். ஒன் டேயில் வந்து கொடைக்கானலில் நம்ம சுற்றி பார்த்தாச்சு. குறிஞ்சி ஆண்டவர் தரிசனம் பண்ணிட்டு இந்த வீடியோவை எப்படியே நிறைவு செய்வோம். அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே உங்களை சந்திக்கிறேன். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.